வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் தமிழ் சொல் வளத்தின் முதல் பகுதியில் தாவரத்தின் அடிநிலை, கிளை வகை, இலை வகைகள் மற்றும் கொழுந்து வகைகளை பற்றி கற்றோம். அனைவரும் அதனை கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த வகுப்பில் தாவரங்களுடைய பூ, காய், கனி மற்றும் மணி வகைகளை பற்றி கற்கவிருக்கின்றோம். அதனை இப்போது காண்போம். இங்கு பாவாணர் பூ என்பதை பூ என்னும் ஒரே சொல்லோடு அழைப்பதுடன் நின்று விடாமல் பூவின் ஒவ்வொரு நிலைகளையும் பல்வேறு தமிழ் சொற்களின் மூலம் இங்கு குறிப்பிட்டுள்ளார். அதனை இப்போது காண்போம். பூவின் நிலைகள். அரும்பு. அரும்பு என்பது பூ தோன்றுவதற்கு முன்பாக தோன்றக்கூடியதுதான் அரும்பு. அரும்பு என்பது மொட்டு என்பது பொருள். போது. போது என்பது பூ விரிய தொடங்கும் நிலை. முட்டில் இருந்து, அரும்பில் இருந்து பூ என்ன செய்யும்? விரியும். அந்த நிலையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா போது என்று. மலர் அல்லது அலர். மலர் அல்லது அலர் என்பது பூ மலர்ந்த நிலையை குறிப்பிடுவதுதான். வி. வி என்பது மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையை தான் வி என்று குறிப்பிடுவர். பூ மரம் மற்றும் செடியிலிருந்து கீழே விழுந்ததற்கு அப்புறம் வாடி காணப்படும் அந்த நிலையை தான் செம்மல் என்று குறிப்பிடுவர். இது மட்டுமல்லாமல் தாவரத்தின் இளமையான காய்களுக்கும் பாவாணர் பல வகையான பெயர்களை சூட்டியுள்ளார். அவற்றை இப்போது காண்போம். பூம்பிஞ்சு. பூக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இளம் பிஞ்சுகள் நிறைந்து இருப்பதை பாவாணர் பூம்பிஞ்சு என்று குறிப்பிடுகின்றார். பிஞ்சு. பிஞ்சுன்னு சொன்னால் இளமையான காய் என்பது பொருள். வடு. வடு என்பது மாமரத்தில் இருக்கக்கூடிய பிஞ்சை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வடு, வடு மாங்காய் அப்படின்னு குறிப்பிடுவார். மூசு. மூசுன்னா பலா மரத்தில் இருக்கக்கூடிய பலா காயினுடைய பிஞ்சை மூசு என்று குறிப்பிடுவர். கௌவை. கௌவை என்பது எள் செடியின் பிஞ்சை கௌவை என்று குறிப்பிடுவர். குறும்பை. தென்னை, பனை போன்றவற்றின் இளமையான பிஞ்சை குறும்பை என்று குறிப்பிடுவர். முட்டுக்குறும்பை என்பது குறும்பை என்ற சிறு குறும்பை வந்து முட்டுக்குறும்பை அப்படின்னு குறிப்பிடுவர். குறும்பை, சிறு குறும்பைன்னு சொல்லக்கூடிய தாவரத்தினுடைய பிஞ்சை என்ன சொல்லுவாங்கன்னா முட்டுக்குறும்பை என்று குறிப்பிடுவர். இளநீர். இளநீர் என்பது முற்றாத தேங்காய். இளநீர், தேங்காயை குறிப்பது இளநீர். நுழாய். நுழாய் என்பது இளமையான பாக்கு. அதில் வந்து தண்ணி தான் நிரம்பி இருக்கும். அதனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நுழாய் என்று குறிப்பிடுவர். கருக்கள். கருக்கள் என்பது இளமையான நெல் வகையை குறிப்பிடும். கச்சல். கச்சல் என்பது வாழை பிஞ்சு. வாழை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய், இளமையான காயை என்ன குறிப்பிடுவாங்கன்னா கச்சல் என்று குறிப்பிடுவர். அடுத்ததாக தாவரத்தில் காய் மற்றும் கனிகள் கொத்து கொத்தாக விளைவதற்கும் பாவாணர் பல வகையான தமிழ் சொற்களை இங்கு வழங்கியுள்ளார். அதனை இப்போது காண்போம். குலை வகை. தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள். கொத்து. கொத்து என்பது அவரை, துவரை போன்ற தாவரங்களுடைய காய்களை குறிப்பதற்காக வரக்கூடிய சொல் கொத்து. குலை. குலை என்பது கொடி முந்திரி. கொடி முந்திரி, திராட்சை. கொடி முந்திரி என்பது திராட்சை கொடியை குறிக்கும். திராட்சை கொடியினுடைய பழங்களை, கனிகளை குலை என்று குறிப்பிடுவர். தாறு. தாறு என்பது வாழை மரத்தினுடைய குலையை தாறு என்று அழைப்பர். கதிர் என்பது கேழ்வரகு மற்றும் சோளம் போன்ற தானியங்களில் காணப்படும் விதைகளை குறிக்கும்.
அதனால் அதற்கு கதிர் என்று வழங்குவர். அலகு அல்லது குரல் என்பது நெல் மற்றும் திணை வகைகள், கம்பு போன்ற திணை வகைகளை அலகு அல்லது குரல் என்று அழைப்பர். சீப்பு என்பது வாழைத்தாற்றில் காணப்படக்கூடிய ஒரு பகுதியை தான் சீப்பு என்று வழங்குவர். பாவாணர் இங்கு கெட்டுப்போன காய் மற்றும் கனிகளுக்கும் பல வகையான சொற்களை குறிப்பிட்டுள்ளார். அவற்றை இப்போது காண்போம். கெட்டுப்போன காய் மற்றும் கனிகள். சூம்பல் என்பது காயினுடைய நுனிப்பகுதி சுருங்கி காணப்படுவதை என்ன எவ்வாறு அழைப்பர் என்றால் சூம்பல் என்று அழைப்பர். சிவியல் என்பது சுருங்கிய பழம், சுருங்கி இருக்கக்கூடிய பழத்தை சிவியல் என்று அழைப்பர். சொத்தை என்பது புழு பூச்சிகள் அரித்த காய் கனிகளை சொத்தை என்று வழங்குவர். வெம்பல் என்பது அதிக சூடு படுறதுனால பழுக்கக்கூடிய பிஞ்சை தான் என்ன எவ்வாறு அழைப்பர் என்றால் வெம்பல் என்று அழைப்பர். அழியல் என்பது குழுகுளுத்த பழம், செவ்வாழை பழம் பழுக்கும்போது எவ்வாறு காணப்படும் என்றால் குழுகுளுத்து காணப்படும். அவ்வாறு காணப்படக்கூடிய பழங்களை அழியல் என்று அழைப்பர். குழுகுளுத்து நாறிய பழத்தை அழுகல் என்று அழைப்பர். சொண்டு என்பது பதராய்போன மிளகாய், விதை நீக்கப்பட்டு காணக்கூடிய மிளகாய் எவ்வாறு காணப்படும் என்றால் பதர் போன்று காணப்படும். அதனை தான் சொண்டு என்று அழைப்பர். கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் என்னும் பூச்சி உட்கார்ந்ததனால் கெட்ட காய்களை கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் என்று அழைப்பர். தேரைக்காய், தேரை தவளை போன்ற ஒரு வகையை சார்ந்ததுதான் தேரை. அந்த தேரை அமர்ந்ததனால கெட்ட காய்களை தேரைக்காய் என்று அழைப்பர். தேரை அமர்ந்ததனால் கெட்டு காணப்படக்கூடிய காய்களை அல்லிக்காய் என்று அழைப்பர். ஒல்லிக்காய் என்பது தேங்காயில் கெட்ட காய்களை ஒல்லிக்காய் என்று அழைப்பர். பாவாணர் இதோடு நின்றுவிடாமல் காய் கனிகளின் மேல் பகுதி தோல் பகுதிகளுக்கும் பல வகையான பெயர்களை வழங்கியுள்ளார். அவற்றை இப்போது காண்போம். பழத்தோல் வகை தொலி, மிக மெல்லியது, மிக மென்மையாக இருக்கக்கூடிய தோலை தொலி என்று அழைப்பர். தோல் திண்ணமானது. பழத்தோல் வகை தொலி, தோல்களில் மிக மென்மையானதை தொலி என்று அழைப்பர். தோல் தொலியை விட கடினமானது, சற்று கடினமானதை தோல் என்று அழைப்பர். தோலை விட வன்மையானதை, ரொம்ப கொஞ்சம் கடினமானதை தோடு என்று அழைப்பர். தோட்டை விட கடினமானவற்றை ஓடு என்று அழைப்பர். குடுக்கை சுரையின் ஓடு, சுரைக்காயினுடைய தோல் பகுதியை ஓடை குடுக்கை என்று அழைப்பர். மட்டை தேங்காயினுடைய நெட்டின் மேற்பகுதி தொண்டு, அதனை மட்டை என்று அழைப்பர். உமி நெல் கம்பு போன்றவற்றின் மூடியை உமி என்று அழைப்பர். கொம்மை வரகு கேழ்வரகு போன்றவற்றின் உமியை கொம்மை என்று அழைப்பர். இப்போது தாவரங்களில் உள்ள மணி வகைகளுக்கு வழங்கப்படும் பெயர்களை குறித்து கற்போம். மணி வகை கூலம் நெல் புல் என்பது கம்பு போன்ற தானியங்களுக்கு வழங்கப்படும் பெயர் கூலம். பயறு அவரை உளுந்து போன்ற பயறு வகைகளுக்கு வழங்கப்படும் பெயர் பயறு. கடலை வேர்க்கடலை கொண்டைக்கடலை போன்ற கடலைகளுக்கு வழங்கப்படும் பெயர்கள் கடலை. விதை கத்தரி மற்றும் மிளகாய் செடிகளுடைய விதைகளுக்கு வழங்கப்படும் வித்துகளுக்கு வழங்கப்படும் பெயர் விதை. கால் புளி
காஞ்சிரை. காஞ்சிரை என்பது நச்சு மரம் போன்ற மரத்தினுடைய விதைகளுக்கு வழங்கப்படும் பெயர்கள். காள், முத்து, வேப்பமரம் மற்றும் ஆமணக்கு போன்றவற்றின் வித்துகளுக்கு வழங்கப்படும் பெயர் முத்து. கொட்டை, மாமரம் மற்றும் பனைமரத்தில் காணப்படும் விதைகளுக்கு வித்துகளுக்கு வழங்கப்படும் பெயர் கொட்டை. தேங்காய், தென்னை மரத்தினுடைய தென்னையின் வித்து, வித்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தேங்காய் என்று அழைப்பர். முதிரை, முதிரை என்பது அவரை மற்றும் துவரை போன்ற பயறு வகைகளை முதிரை என்று அழைப்பர். அவரையை முதிரை என்றும் பயறு என்றும் வழங்குவர். மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் தாவரங்களுடைய பூ, காய், கனி மற்றும் மணி வகைகளை பற்றி கற்றோம். அனைவரும் கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மாணவர்களே, இந்த பகுதியை இருமுறை நன்கு படித்து கற்றல் பயிற்சியை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.